ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்க. கம்மி பண்ணதோட தொடர்ச்சியாக வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து புதுசாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் ஹோம் லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 லேக்ஸ், அதாவது ஹோம் லோன் 30 லேக்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கவங்களுக்கு வந்து 7% கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எடுத்துருக்கவங்களுக்கு வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 30 லேக்ஸ்க்குள்ளே எடுத்தவங்களுக்கு 7% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்மி பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, நீங்கள் ஆல்ரெடி ஹோம் லோன் எடுத்திருந்தால் இந்த கம்மி பண்ண 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி வந்து உங்களோட ஹோம் லோனை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து உங்கள் ஹோம் லோனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த ஹோம் லோன் சேஞ்ச் பண்ண இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்கள் ஹோம் லோனை சேஞ்ச் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில், ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த சேஞ்ச் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் தெரியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சுவாரஸ்யமான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்கில் ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ரெண்டு மெத்தட் வச்சுருக்காங்க. ரெண்டு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணி ஏற்றும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இறங்கும் ஏறும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா வாங்கின டைமில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குனீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களோட முடிகிறது வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கும். ரெப்போ ரேட் ஏறி இறங்கும் போது உங்களுக்கு ஏற்ற இறக்கும், எந்த இன்ட்ரெஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வித்தியாசங்கள் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணதுனால நான் சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தடில், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் எடுத்தவங்களுக்கு வந்து ரெப்போ ரேட் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பேங்க் தரப்பில் இருந்தே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி லோனுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஹோம் லோன் எடுத்துருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த 7% உங்களுக்கு ஆல்ரெடி 7 அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 7% வந்து வருஷம் வருஷம் வந்து ரீசெட் பண்ணுவாங்க. அந்த ரீசெட் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ குறைச்ச இந்த 7% வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆனால் மேக்ஸிமம் பேர் வந்து எப்படி போட்டிருப்பீங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் தான் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா, நான் சொன்னது மாதிரி உங்களோட ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் இருக்க அந்த லோனை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ரெப்போ ரேட்டு ஆர்பிஐ வந்து எப்போ குறைக்குதோ எப்போ கூடுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த குறைச்ச இந்த 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அக்கௌண்ட் உங்களோட லோன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இப்போ தெளிவாக இதில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக 1 இயர் குறுக்க வந்து ரீசெட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 7% வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் பேங்குக்கு போகணும். பேங்குக்கு போயிட்டு அங்கே போகிறதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுக்கு வந்து உங்கள் லோனை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, 5000+ GST வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டா இந்த ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு வந்து உங்களோட லோனை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 7% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளோட்டிங் மெத்தட், ஃபிக்ஸட் மெத்தட் இதான் வந்து வித்தியாசம். ஃப்ளோட்டிங் மெத்தட்னா விட்டுருங்க அப்படியே, அது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஃபிக்ஸட் மெத்தட்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு சார்ஜ் உண்டு, மறந்துடாதீங்க. 5000+ GST. ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நீங்கள் போய் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, இந்த ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாமா, இதில் சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையும் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, ஃப்ளோட்டிங் மெத்தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க, உங்களுக்கு 7% ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிறதுலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்கிறேன், ப்ரீ க்ளோஸ் சார்ஜ். இப்போ வந்து ஃபிக்ஸட் மெத்தடில் நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்கன்னா இடையில போய் நீங்கள் மொத்தமாக நான் பே பண்ணி கட்டி முடிச்சிடுறேன்,
எனக்கு வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் மெத்தட் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, 3% வந்து சார்ஜ் உண்டு. இந்த 3% சார்ஜ் நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்துருக்கீங்களோ அதில் 3% சார்ஜ் கட்டி தான் நீங்கள் வந்து இந்த லோனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இதுவே ஃப்ளோட்டிங் மெத்தடில் நீங்கள் லோன் எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ரீ க்ளோஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடையாது. எவ்வளோ நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்களோ அதை அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டுவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுல இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் இப்போ ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸட் மெத்தடில் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ரெப்போ ரேட் இன்றைக்கி வந்து ஆர்பிஐ வந்து குறைச்சிருக்காங்க, இதுவே வந்து கொஞ்ச நாள் கழியும்போது ரெப்போ ரேட்டை வந்து ஏற்றுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். அது மட்டும் அதிகமாகிறது மட்டும் இல்லை, நம்ம பேங்க் பொறுத்தளவில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியானால் வந்து நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, அதிகமானால் உடனே அந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கூட்டியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை போயிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஹோம் லோன் நீங்கள் எப்படி எடுத்திருப்பீங்கன்னா, லாங் டைமுக்கு தான் எப்போவுமே வந்து நம்ம ஹோம் லோன் எடுத்திருப்போம். ஸோ அதனால் வந்து அப்பப்போ வந்து இந்த ரெப்போ ரேட்டு ஏறி இறங்குறதுனால, சப்போஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால அதிகமாக ரெப்போ ரேட்டை அதிகமாக்கிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மாற்றலாமா மாற்ற வேண்டாமா இல்லை எப்படி இருக்கட்டுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் சிம்பிளாக நான் என்னோடய ஒரு சஜஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஹோம் லோன்னா 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குள்ளாடி வந்து ரெப்போ ரேட்டை வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு அதிகம், கண்டிப்பாக வாய்ப்பு அதிகம். ஸோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இனிமேல் கொஞ்சம் தான் வருஷம் இருக்குது எனக்கு ஹோம் லோன்னா பாதிக்கு மேலே கேட்டுகிட்டேன், கொஞ்சம் தான் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்குள்ளாடி வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ரெப்போ ரேட் ஏற வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளாடி வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். ஸோ இப்போது என்னோடய சஜஷனை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு உங்களோட ஹோம் லோனை ஃப்ளோட்டிங் மெத்தடுக்கு மாற்றுறதும் மாற்றாததும் வந்து அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நீ உங்களுக்கு இப்போது இதில் என்ன பேசிக் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.